இப்ப வந்துட்டு போனால என்கிட்ட என்ன சொல்லிச்சு தெரியுமா? என்ன சொல்லிச்சு? டேய் துரை, நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரன்டா. குப்பையில கிடக்குற மாணிக்கம் ஒருத்தன் கிடைச்சாலும் கிடைக்கலாம், குப்பத்துல பிறந்த கண்ணம்மா கிடைக்க மாட்டா. அவ உனக்கு காதலியா கிடைச்சிருக்கிற நினைச்சு நாங்க சந்தோஷப்படுறோம். உங்க காதல் வாழ்க வாழ்கன்னு சொல்லிட்டு போச்சு. அதே அலைங்க எங்கிட்ட என்ன தெரியுமா சொல்லிட்டு போச்சு? என்ன என்ன சொல்லிச்சு? அடியே கண்ணம்மா, நீ இந்த துறைய ரொம்ப நாளா காதலிக்கிற, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் காதலர்களாவே இருக்க போறீங்க? காலாகாலத்துல கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு புருஷம் பொண்டாட்டியா என் முன்னால வந்து நெல்லுங்க வாழ்த்துறோம்னு சொல்லிட்டு போச்சு. கண்ணம்மா, நம்ம கல்யாணத்துக்கு நான் இடைஞ்சலா இருக்கேன்னு நினைக்கிறியா? நீங்க இல்ல, உங்க அப்பா. எங்க அம்மாவுக்கு கல்யாணத்துல பூரண சம்மதம், எங்க அப்பா தான் சம்மதிக்க மாட்டேங்கிறாரு. எப்படியாவது அவரை சம்மதிக்க வச்சு கூடிய சீக்கிரம் நம்ம கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். சரிதானே? எதுக்கு? சரிதான், இதுக்கு இல்ல, கல்யாணத்துக்கு. கண்ணம்மா, சார் சார், இந்த வண்டியை கொஞ்சம் தள்ளுங்கள. அப்பா, அட பாதி நீயா நில்லா. ஏண்டா மவனே, அந்த வண்டிய நம்ம ஒர்க்ஷாப்ல விட்டு எத்தனை நாள் ஆச்சு? ஒரு வாரம் ஆச்சு. ஒரு வாரம் ஆச்சுல, இன்னைக்கு கையில் எடுத்து அதை சரி பார்த்து கொடுக்கணுமா இல்லையா? ஏண்டா காரை ரெடி பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி இருக்கா இல்லையா? ஆமான்னு சொல்லிட்டு நிபாட்டி சுத்தி இருந்தா இல்ல அர்த்தம்? நான் எங்க சுத்தலப்பா? சுத்தல எலாய் குப்பத்து காரி கண்ணமா பின்னாடி நீ சுத்தல? நான் பின்னாடி சுத்தலப்பா. அப்போ அவ ஒன் பின்னாடி சுத்துறாங்கறியா? எலாய் என்ன ஒண்ணு ஏமாத்த முடியாதுரா, ஒழுங்கா முறையா வேலையை பார்க்கணும். இல்ல உடம்புல இருக்க நரம்புகளை பிச்சு காருக்கு ஒயரிங் பண்ணி போடுவேன். வண்டியில இருக்கிறான், பின்னாடி வந்து தள்ளு. பள்ளத்துல கிளத்துல தள்ளி விட்டுடாதரா. பாடவா வாங்க. இருவெல்லாம் சுத்துறான் கண்ணா பின்னானு. என் மானுக்கு ரெண்டு இட்லி கூட. என் மவ கையில குடிய காச. கண்ணம்மா உன் கையால காச வாங்கி போடி பண்றா கண்ணு. மின்னல் மாதிரி படிச்சு சிரிச்சிருக்கிறாளே என் மவ, அந்த சிரிப்புக்கு சரியா போச்சு. கொஞ்சம் கூட மரியாதை சிரிப்புக்கு 15,000 ரூபாயா? அப்புறம் பேச்சுக்கு தனியா பாட்டுக்கு தனியா கேப்பியா? கேட்ட இல்லையா தப்பு? இந்த குப்பத்துல என் மவ மாதிரி ஒரு ரம்பை என் கண்ணுல காட்டு பாப்போம். நீ காலை நீட்டி வச்சே பேசு, நீட்டி வச்சே பேசு. இந்த பாரு, என்னால முடிஞ்சது 15,000 ரூபாய்னு சொன்னேன். சரி சரி, இந்த பாரு ரேட்டு ரொம்ப ஜாஸ்தி ஏத்தாரு. நான் 20,000 ரூபாய் மொத்தமா தந்துடுறேன், கண்ணமாவ கொடுத்துறேன். 20,000? அவ சம்மதிக்க மாட்டாள் ஐயா. இப்பமா கரைப்பால் கரைத்தால் கல்லும் கரையும். நீங்க என்ன பண்ற? நேர வீட்டுக்கு போற, உன் பொண்ணு மனச கரைக்கிறேன். அதனால உனக்கு என்ன லாபம் என்றியா? 20,000 ரூபாய் பணம் உன் கைக்கு வரப்போகுது. நகரட்டெல்லாம் நீ போட்டுக்கலாம், பட்டு புடவையா உடுத்திக்கலாம்.
மிஞ்சி மிஞ்சி நீ என்ன ரெண்டு மூணு நாளைக்கு இருக்க போற, அதுக்குள்ள அனுபவிச்சிரு. 20,000 பாட்டு பரிசுனா கண்ணம்மா கண்ணம்மான்னு பாடினா என்ன அர்த்தம்? எங்க அம்மா வேற இருந்தாங்கல்ல. இருக்கட்டுமே, என் கண்ணம்மா பத்தி நான் பாடினேன். உங்க கண்ணம்மான்னு சொல்றதுக்கு இன்னும் நீங்க எனக்கு மூணு முடிச்ச போடலையே. போட்டா போச்சு. அப்படின்னா உங்க அப்பா சம்மதம் கொடுத்துட்டான்னு சொல்லுங்க. இல்ல. என்ன முடிவு? வட்டி கடை தங்கப்பல் ரங்கப்பல்ல அவன் கல்யாணத்தை பத்தி பேசலாம். மாப்பிள்ள பாக்குறேன்னு சொன்னாரு. அவனே மாப்பிள்ளைய வர்றேங்கிறான். சும்மா இல்லடி, 20,000 கொடுக்கறேங்கிறான். 20,000? ஆமாண்டி, பகல் பூரா மாடா வளச்சாலும் ராத்திரி பூரா மாவா ஆட்டினாலும் விடிய காத்தால இட்லியா கொடுத்து விட்டாலும் 200 நயா பைசாவை முழுக்க பார்க்க முடியலடி. 20,000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்றானே அந்த தங்கப்பல் ரங்கப்ப, எவ்வளவு பெரிய மனுஷன்! பெரிய மனுஷதாமா, வயசுல புத்தி இல்ல. அந்த கிழவன் இது வரைக்கும் பொண்ணையும் பொருளையும் வாங்கிட்டு தான் வட்டிக்கு பணம் கொடுத்தான். இப்ப பொண்ணுங்களுக்கும் பணம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டானா? ஏழைங்க என்ன அவ்வளவு எகத்தாளமா போச்சா? ஏமா, அவன் தான் நெஞ்சும் கொலையும் அஞ்சாம இதை சொன்னானா? அத நீயும் என்கிட்ட வந்து சொல்றீங்க. சொன்னா என்னடி? உன் மெக்கானிக் பையன் மாதிரி சும்மா வாங்கட்டா? ரொக்கமா 20,000 நம்ம ஜென்மத்துல மாங்காச பாக்க முடியுமா? இந்த பாரடி மகள, நீ வாழ போறவோ நான் வாழ்ந்து பார்த்தவோ சொன்னத கேட்டா சுகப்படுவேன். அம்மா, உன் மனசு இவ்வளவு கொடூரமா இருக்கும்னு நான் நினைச்சு கூட பாக்கல. இதை விட விஷம் வச்சு என்ன கொண்டுடும். உன்னை சொல்றதுக்காக இம்மா பாடுபட்டு வளர்த்தேன். ஊர் உலகத்தை போல ஏன் பொண்ணு நாலு நகை நட்டோட நல்லபடியா வாழணும்னு நினைச்சது ஒரு குத்தமா? அதுக்கு இது வழி இல்ல. நாம பாடுபட்டு உழைச்சு சம்பாதிக்க பொண்ணுக்கு ஆபரணம் மானம் தாம்மா. எந்த மானம்? ஓலை குடிச்சியில அண்ணாந்து பார்த்தா ஒத்தர தெரியுது அந்த மானமா? நீ ஒரு புரியாதபடி காலங்காத்தால ரங்கப்பனுக்கு பதில் சொல்லி ஆகணும். நல்ல யோசனை செய்யு. இதுல யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. அப்ப காலம் பூரா அந்த பைய கூடவே சுத்துறேங்கறியா? இல்லம்மா, துரை எங்க வர சொல்றேன், நீ அவர்கிட்ட பேசு. நான் எங்கடி அவங்கிட்ட பேசுறது? அவங்க அப்புறம் வந்து முறையோட பொண்ணு கேட்க சொல்லு. கேட்டா நீ குடுத்துருவேல? ஓ, தாராளமா வெத்தலை பாக்கு வச்சு. அதுக்கு 3 நாள் அவகாசம். அவங்க அப்பா வரல, உன்னை தங்கப்ப